வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜோஸ் டெலிகசிஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியா நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குங்க, தக்காளி குருமா தாங்க பார்க்க போறோம். ஆனா இந்த மெத்தட்ல பண்ணி பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்குங்க. காய்கறி எல்லாம் போட்டு நம்ம அப்படி இப்படின்னு பண்ற குருமா எல்லாம் தோத்து போயிருக்கேன். இந்த தக்காளி குருமா நீங்க செஞ்சு பாருங்க, சப்பாத்தி இட்லி என் சாதத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனுங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சிடலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு இலை, பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், சின்னமாக 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இப்போ இது கூடயே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கீங்க. பெரிய சைஸ் வெங்காயன்றதுனால ஒன்று எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு சின்ன சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடோடனே இஞ்சி பூண்டை வந்து 1-2 தட்டி வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பூண்டு பல்ல 1-2 தட்டி வச்சு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இஞ்சி பூண்டு பச்சை வாடை நல்லா போயிடுச்சுங்க. இப்போ நான் 2 தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கேன். நல்லா பெரிய சைஸ் தக்காளிங்க, இதை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 2 தக்காளி, இது தாங்க உங்களுக்கு மெஷர்மெண்ட். நான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக எடுத்துருக்கேன், அதனால் நல்லா பெருசாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் அதான் ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 2 தக்காளி இந்த இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்ட். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம்னா சீக்கிரமாக மசிஞ்சிருங்க. மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சீக்கிரம் மசிஞ்சு வந்துடும். இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டுங்க. பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆச்சு, எவ்வளோ நல்லா மசிஞ்சிருச்சுன்னு. தக்காளி குருமா, அந்த தக்காளி குருமாவுக்குலாம் தக்காளி நல்லா மசு, தக்காளி வெங்காயம் இதுவே தொக்கு மாதிரி ஆயிடணுங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்த்து குருமா வைக்கிறப்போ நம்ம பெனஞ்சு சாப்பிட்றப்ப ஊற்றி சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனும், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா 2 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மசாலா சேர்த்தாச்சு, சிம்மில் வச்சு செய்யுங்க. ஆனில் வச்சு சேர்த்திங்கன்னா மசாலா கருகி நான் வாட வந்துடும். சிம்மில் வச்சு சேர்த்து இந்த தக்காளி வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன், இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, நம்ம அடுத்து தேங்காய் வேற ஊற்றுவோங்க. ஸோ வந்து எவ்வளோ கிரேவி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் பாதி அளவு தண்ணி இப்போ ஊற்றிக்கோங்க. அடுத்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறப்ப கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். இப்போ மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 பச்சை மிளகாய், 1 5 6 முந்திரி பருப்பு, முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தாங்க, இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த அளவு நம்ம போட்ட மிளகாத்தூள் பச்சை வாடை நல்லா போயிடுச்சுங்க. எண்ணெயும் பாருங்கள் கொஞ்சம் பிரிய வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கெட்டியாக வேணும், தனியாக வேணுன்றது உங்கள் சாய்ஸ் தாங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகேங்க. உங்களுக்கு கொஞ்சம் தனியாக வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக ஊற்றிட வேணாங்க அதுக்குன்னு. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும். சப்பாத்தினாலும் சரி, இட்லி தோசைக்கு, சாதத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. தேங்காய் ஊற்றிட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட் போட்டுட்டு எப்போவுமே ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. ஒரே ஒரு கொதி வரணும் அவ்வளோதான். பாருங்கள் தேங்காய் ஊற்றி சிம்மில், நீங்கள் தேங்காய் ஊற்றினோடனே சிம்மில் வச்சுருங்க. சிம்மிலையே வச்சு கொதி விடுங்க. ஆன்லேயே வச்சா டக்குன்னு கொதி வந்துடும், தேங்காவோட சாறு நம்ம நல்லா இறங்காத மாதிரி இருக்கும். ஸோ தேங்காய் ஊற்றினோடனே சிம்மில் வச்சுட்டு அது கொதி வரட்டுங்க. ஒரு கொதி வந்துருச்சு, இப்போது நான் ஆஃப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாங்க. ரொம்பவே ஈஸியான, சிம்பிளான தக்காளி குருமா, சப்பாத்தி இட்லி சாதத்துக்கு செம்ம காம்பினேஷனான குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
அசத்தலாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஈஸியான ரெசிபியான வீடியோஸ் வேணுமா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க. அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் ஜோதி டாட்டா பாய்.